இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதத்திற்கான கன்னி ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசிக்காரர்களே, இந்த மாதம் சிறந்த பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்குங்க. உங்களில் சிலர் பணி நிமித்தமான மாற்றங்களை சந்திப்பீர்கள். நீங்கள் இந்த மாதம் நிதி சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். என்றாலும் நீங்கள் வீடு, அலுவலகம் மற்றும் நிதி சார்ந்த பிரச்சனைகளை எளிதில் தீர்ப்பீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் பொன்னான நேரத்தை கழிப்பீர்கள். வீட்டில் உங்கள் பொறுப்புகளை சரிவர செய்வதன் மூலம் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவீர்கள். மேலும் இப்போ ஏற்பட்டிருக்கிற பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 32 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது காணப்போகிறீர்கள். இந்த மாதத்திற்கான காதல் மற்றும் குடும்ப உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் திருமணம் ஆகாதவர் என்றால் உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் உங்கள் பணியிடத்தில் காணப்பெறுவீர்கள். நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண அங்காரகன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இந்த மாதத்திற்கான நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்தவரை நீங்கள் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை பெறுவீர்கள். முதலீடு குறித்த விஷயங்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். சற்று கவனமாக சிந்தித்து செயல்படவும். மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு உங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் நிதிநிலை மேம்பட குரு பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதத்திற்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியிடத்தில் நீங்கள் அனுசரணையுடனும் ஒத்துழைப்புடனும் பணியாற்றுவீர்கள். பதவி உயர்விற்காக இத்தனை காலம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களுடன் நல்ல பலன்கள் கிட்டுங்க. உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் கடின உழைப்பை பாராட்டுவார்கள். பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் உள்ளூர் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டு பயணங்களை தள்ளி போடுங்கள். இறைவன் அருளால் உங்கள் பயணங்கள் மூலம் நல்ல பலன்களை காண்பீர்கள். இந்த மாதத்திற்கான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களின் யதார்த்த சிந்தனையும் உங்கள் வேலை செய்யும் பாங்கும் தொழிலில் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை வென்று வெற்றி காண வழிவகுக்கும். தொழிலில் மதிப்பு மற்றும் மரியாதையை பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்பு உங்களை நாடி வருங்க. தொழில் சார்ந்த நடவடிக்கைகளின் பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் நீங்கள் வெற்றி காண இயலும். இந்த மாதத்திற்கான தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் தொழில் வல்லுநர்கள் ஆரோக்கியமான வலுவான மனநிலையுடன் தொழில் செய்வார்கள். இதன் மூலம் தன்னம்பிக்கை பெருகுங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்களில் சிலர் தொழில் சம்பந்தமான ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பாக செயலாற்றுவீர்கள். வேலை மற்றும் தொழிலில் மேன்மையடைய புதன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் தினசரி பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவார்கள். சில சமயம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதால் சற்று கவனமாக இருக்கவும். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும் வகையில் நீங்கள் சிறிது ஓய்வை நாடுங்கள். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரியன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்கும். கல்வியில் கவனம் செலுத்தி படிப்பார்கள். சில மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவார்கள். சிறிய உடல் உபாதைகள் காரணமாக உங்கள் படிப்பில் சிறிது மந்தநிலை இருக்குங்க. முறையான தியானம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை காத்துக்கொண்டு உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்கள் படிப்பில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் வெற்றி பெறுவார்கள். மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கல்வியில் மேன்மையடைய சனி பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் வழக்கு விவகாரங்களில் வெற்றியடையும் இவர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்குங்க. வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றில் இருந்து வந்த இழுபறி நீங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி காண்பீர்கள். வெளிநாடு பயணம் செல்ல நேரிடலாம். குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும் என்பதால் சற்று கவனமாக இருக்கவும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். விருந்தினரின் வருகை உண்டாகும். மேலும் சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகலாம்.
கவனமாக இருப்பது நன்மையை தரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க, முன்னேற்றம் காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். தொழிலை விரிவாக்குவதற்கான பண உதவி கிடைக்கும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கசப்புணர்வு நீங்குங்க. உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி காண்பார்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்குங்க. தாயார் வழியில் அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும். மேலும் உற்சாகமாகவும் காணப்படுவார்கள். கலைத்துறையினருக்கு இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது நன்மையை தரும். எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு மேலோங்கி வளரும். நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும். திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும். பண வரத்து அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவும் கூடும் என்பதால் சற்று கவனமாக இருக்கவும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தேவையற்ற இடம் மாற்றம் உண்டாகலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்குங்க. குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள். நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உறவினர் வருகை இருக்குங்க. யாரிடம் பேசும் போதும் நிதானமாக பேசுவது நன்மையை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டை பெறுவார்கள். மேலும் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் புதன், குரு, சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், ராகு என கிரகங்கள் வலம் வருகின்றன. மேலும் 7/3/2021 அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/3/2021 அன்று சுக்கிர பகவான் கலஸ்தரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 25/3/2021 அன்று புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திற்கு மாறுகிறார். தீராத பிரச்சனைகளை கூட உங்கள் புத்தி சாமர்த்தியத்தால் தீர்க்கும் குணமுடையவர்கள் இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். வாகன யோகம் உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகள் ஏற்படுங்க. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். பயணங்கள் ஏற்படுங்க. குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வந்து சேரும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். பணிகள் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையாலும் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்குங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் என்பதால் சற்று நிதானமாக இருப்பது நன்மையை தரும். மேலும் அவர்களிடம் பேசும்போது நிதானமாக பேச வேண்டும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நன்மை ஏற்படுங்க. மேலும் வீண் விவாதங்களை தவிர்த்தல் நன்மையை தரும். உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதம் வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. உடன் பணிபுரிவுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை ஏற்படுங்க. மேலும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுவதன் மூலம் எந்த ஒரு வேலையும் சீக்கிரத்திலே முடித்து விடுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் மாதமாக இருக்குங்க. நீங்கள் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த மாதத்திற்கான சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 8, 9, 10, 11, 18, 19, 22, 23, 24, 25, 26 மற்றும் 27 இந்த நாட்களில் சுப நிகழ்வுகள் ஏற்படுங்க. பண வரத்து வந்து சேரும். இந்த மாதத்திற்கான அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4, 5, 6, 7, 15, 16, 17, 12, 13, 13, 14, 21, 27, 28, 29, 30 மற்றும் 31 இந்த நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும்.
வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருப்பது நன்மையை தரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.